தமிழகத்தில் இன்று முதல் பள்ளிகளில் நேரடி வகுப்புகள் தொடக்கம். வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற அறிவுறுத்தல். புதுச்சேரியில் கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கு பிப்ரவரி 28 வரை நீட்டிப்பு. பள்ளி கல்லூரிகள் வரும் 4 திறக்கப்படும் என அறிவிப்பு. உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலை ஒட்டி தமிழகம் முழுவதும் பறக்கும் படைகள் அமைப்பு. 8 ஒரு குழு வீதம் 1,650 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நெல் கொள்முதல் நிலையங்களில் இணைய வழியில் பதிவு செய்யப்படும். நுகர்பொருள் வாணிபக் கழகம் அறிவிப்பு. குமரி மாவட்டம் நெய்யாறு இடதுகரை இணைப்பு சாலை துண்டிப்பு. சீரமைத்து கொடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் 200 பழமை வாய்ந்த மாட்டுச்சந்தை திருவிழா தொடக்கம். வரும் 6 வரை நடைபெறுவதாக விழா ஏற்பாட்டாளர்கள் தகவல். மண்ணின் வளத்தை மேம்படுத்துவது குறித்து பயிற்சி. உற்சாகமாக பங்கேற்ற புதுயுகம் இளம்படை வீரர்கள். தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, தேனி மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.